நற்கரி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ரக்ஷனா நம்ம பொங்கல் ஸ்பெஷல் நியானானால கர்லாக்கட்டை சுற்றி ஒரு மாஸ்டர் பயங்கர ஃபேமஸாக வைரலா போயிட்டு இருக்காருங்க அவர்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் என்னோட பேர் கவின் சார் சிலம்பம் அடிமுறை குத்துவரசு எடுத்தறி மல்லு பூட்டுப் பிரிவு இலவட்டக்கல் கரலாக்கட்டை பயிற்சி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாமே பயிற்சி பண்ணிட்டிருக்கோம் சார் கர்லா சுற்றி காட்டுறீங்களா கர்லாக்கட்டை கரலா ஓகே யா உண்மையாக சொல்ல போனோம்னா அன்னைக்கு பயங்கர டிமாண்டோட இருந்தீங்கன்னா சின்ன சின்ன நடிகைகள் எல்லாருமே அவர் அவ்வளோ நல்லா பண்ணார் ஃபார்மல் மேன் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ நீ நான் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு எனக்கு இதுவரைக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கால்ஸ் வந்துருக்கும் எல்லாருமே எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த அன்னைக்கு ஒரு ஊர்ல மட்டும் ஒரு ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு நாப்பது ஐம்பது பேர் தனித்தனியா உட்காந்து ஒரே டிவி வச்சு பாத்துட்டு அது நல்ல ஒரு அந்த கோபி சார் ஊருக்கே அடி சொல்லிட்டு அது எப்படி இருந்தது அந்த வீட்டுல அது உண்மைதான அது ஆனா வீட்டுல நம்ம ஏன்னா நானா அப்பா அப்பா அம்மா சொல்றதுதான் நான் எப்பவுமே நாம அப்படியே வளர்ந்துட்டேன் என்ன சின்ன வயசுல இருந்து நானு வெளியே வளர்ந்துட்டேன் ஹாஸ்டல்ல வளர்ந்துட்டேன் இருந்தாலும் அப்பாவும் மேலே அந்த மரியாதை பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் ஆக்சுவலாக நான் டுவெல்த்தில் ஃபெயில் நான் டுவெல்த்தில் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா எங்கள் அப்பா ஊர் எல்லாமே ஒதுக்கிட்டாங்க நீவான் படிக்க மாட்டா யூஸ்லெஸ் சொல்லிட்டு அப்பா எனக்கு ஒரு பெரிய அடி ஸோ என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாரு எங்கள் அப்பா ரொம்ப தூரம் தள்ளி எங்கள் தோட்டத்தில் கொண்டு போய் வேலைக்கு வைக்கிற மாதிரி தான் வச்சிட்டாங்க தென் அங்கே தான் நான் டெசிஷன் எடுத்தேன் நான் மாடு மேய்ச்சிட்டு தான் மாடு மேய்ச்சிட்டு அங்கே ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் அங்கே சில அடிகள் விழும் இல்லையா அதுக்கப்புறமா தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் தென் காலேஜ் திரும்பியும் தேர்ட் அட்டம் ஃபோர்த் அட்டம் பண்ணேன் அதுக்கப்புறமா தென் காலேஜ் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்துட்டு சூஸ் காலேஜ் முடிச்சப்போ முடிச்சப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆவல் வந்து வேலைக்கு போகணும் இல்லையா சோ அதனால நானும் ஆனேன் நல்ல வேலைக்கு போனேன் பட் இவ்வளவு கத்து வச்சுட்டு வீணாயிருச்சு இல்லையா ஆனா அங்க போனாலும் என்னுடைய ஐடென்டிட்டி என்னுடைய மேனேஜர் ஆகட்டும் என்னுடைய டீம் லீட் ஆகட்டும் எல்லாருமே நீங்க சிலமம் பண்ணுவீங்களா நீங்க சிலமம் பண்ணுவீங்களா அதை பெரிய விஷயமா கேட்பாங்க நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ கோர்ஸ் முடிச்சிருக்கேங்கிறதுலாம் அவங்களுக்கு அப்போ தெரியல சிலம்பம்னா அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமான ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறமா சில இஷ்யூஸ் அங்கேருந்து நான் ரிலீவ் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு விளையாட்டுக்கு அடிச்சுட்டாங்க நான் கொஞ்சம் திருப்பி பேசிட்டேன் எனக்கு அது செட் ஆகாது அதனால அங்கேருந்து எனக்கு வேண்டாம் இந்த வேலை நான் எதுக்கு பண்ணும் அப்படி சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு கீழே இருக்கிறோங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லை அப்புறம் நான் வந்தேன் உன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன்

அவ்வளவு மற்றபடி நாம் பர்சனலாக எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது பட் இந்த ஷோக்கு அப்புறமா நிறைய பேர் ஆன்லைன்ல பேசியிருக்காங்க இருக்காங்க பட் ஆக்சுவலா அது ஆன்லைன்ல மெயின்டைன் பண்றவங்களுக்கு தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு எனக்கு அதுக்கு எந்த சம்பவமும் கிடையாது அவங்க தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க இது பேர் பாத்தீங்கன்னா சுருள்வால் உரிமைன்னு சொல்லுவாங்க ஒரு பட்டை இருந்துச்சுன்னா உரிமை இது மாதிரி மூவலே இருந்துச்சா சுருள்வால்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுதங்கள்ல கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஆயுதம் பெல்ட் மாதிரி இடுப்புல கட்டிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் இது இது எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப சிலம்பங்கத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற எனவே சொன்னாங்க நீ என்ன கம்பு சுத்த போறிய கம்ப்யூட்டர் வேலைக்கு போறியா பைத்தியக்கார மாதிரி கம்பு சுத்தின்னு இருக்க ஆமா இது எல்லாமே நிறைய ரொம்ப இதுவா பேசினவங்க எல்லாம் இருக்காங்க பட் இப்போ எனக்கு இந்த பொசிஷன் இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்காகட்டும் இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கிறது காரணம் சிலமம் தான் இந்த மாதிரியான கலைகள் தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க ஃபெயில் ஆன போது எனக்கே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு கூட எனக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சு அப்போ அதை தாண்டி நான் நின்னது காரணம் இந்த மாதிரி ஒரு கலை தான் ஒரு ஹாஃப் அன் அவர் சிலமம் பண்ணா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பெஸ்ட் ஆயிரும் அப்போ என்ன ஆகும்னா நான் அதை தாண்டி வெளியே வந்தலான்னு ஒரு தைரியம் எனக்கு அடப்போட ஒண்ணு மீலைங்களா இதை வச்சு நான் பொழிச்சிருவேங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்துட்டேன் உங்க குடும்பத்துல அப்போ அப்படி சொன்னவங்க எனக்கு இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணிட்டு கட்டி பிடிச்சு பாராட்டி என்னைய எனக்கு என்ன ஒண்ணுன்னா நான் படிக்காமட்டேன்னு ஒரு ஆதங்கம் இருந்தாலும் நான் என்னுடைய முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டிட்டேன் அதுக்கு அடுத்து நான் இனிமேலும் தான் இருப்பேன் மெயின் டைம் ஃபேம் ஆனதுனால இவங்க வராங்களோ இல்ல அப்டிங்குற ஒரு மைண்ட் செட் கூட எனக்கு அப்படி கூட கிடையாது மத்தபடி அவங்க அன்னைக்கு சொன்னாலும் இன்னைக்கு என்னை பாராட்டுறாங்களே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தான் அது ஆக்சுவலா உங்க ஃபேமிலி எல்லாமே எங்க ஊர்ல இருக்காங்களா என் ஃபேமிலி ஃபுல்லுமே கிராமம் ஈரோடு ஈரோடு ஆமா ஈரோடுல குப்பச்சிபாளையம்னு ஒரு குக்கிராமம் அது அங்க ஃபுல்லுமே வந்துட்டு எங்க அப்பா அம்மா விவசாயம் தான் ஆஹ் அவங்களுக்கு இந்த நாலேஜ் எதுவுமே அவங்களுக்கு சிலம்பத்தை பத்தியோ இல்ல படிப்பை பத்தியோ எந்த ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு கிடையாது அந்த வீடியோ பார்த்துட்டு கூட வந்துட்டு ஆஹ் அவங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல அந்த ஒரு இதுல இருக்கவங்கதான் ஆஹ் ரிலேஷன்ஸை கொஞ்சம் பேர் படிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பேர் பண்ணுவாங்க மற்றபடி ஊர்ல கிராமம் இல்லையா எங்களுடைய மிகப்பெரிய அங்கே ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா யாரு நல்லா வசதியா இருக்காங்களோ அவங்க பெரியவங்க நடிச்சுப்பாங்க அவ்வளவுதான் அந்த ஊரோட மைண்ட் செட்டை

சிலம்பம் சிலம்பமும் பர்மனெட் பட் லைஃப் ஸ்டைல் மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா பணம் தீர்மானிக்குமான்னு எனக்கு தெரியல நம்மளுடைய இந்த நடவடிக்கைகள் மாத்திட்டு இருக்கு நல்ல ஒரு பேர் அப்பா அம்மாவுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் தென் ஊருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அதனால நான் அப்படி அது மட்டும் பண்ண முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை லைஃப் ஸ்டைல மாத்திரும் கண்டிப்பா அண்ட் இப்போ இந்த நீங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஷார்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எப்படி அடுத்து வர பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஏதாச்சும் கஷ்டமா ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அது நிறைய நடக்கும் இப்போ சிலமே பாத்தீங்கன்னா வந்துட்டு சிலமே ஸ்டிக்னு சொல்றோம் ஆனா அது வந்துட்டு ஒரு பெரம்பல உருவாக்கப்படும் அந்த காலத்துல மூங்கில் பயன்படுத்துறாங்க கல் மூங்கில் ஆண் மூங்கில்னு சொல்லுவாங்க கல் மூங்கில பயன்படுத்துறாங்க அந்த ஸ்டிக்கை வச்சு விளையாடும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த கையில இந்த இடம் எல்லாமே கிழிச்சிரும் ஓகேங்களா சுற்றிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ தன்னை தானே முதல்ல வந்துட்டு சரி பண்ணிக்கும் அது இந்த இடம் ஸ்ட்ராங்கா இருந்ததை பிடிக்க புடிக்க முடியும் தான் ஒருத்தர் அடிக்கும் போது நம்ம கையில இருந்து விலகாது அப்போ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஸ்வாட் இந்த வளரையில் கத்தியை பயன்படுத்தும் போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வால் பயிற்சி பண்றாங்க வாழ்க்கையம் பண்றாங்க வந்து வந்துட்டு வாழ்க்கை பண்ணிருப்போம் அந்த மாதிரியான ஆட் பண்ணும்போது எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வேணும் ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து வருஷம் அவங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அடிப்படும் அடி எல்லாம் அடியெல்லாம் வந்துட்டு நாங்களெல்லாம் வாங்காத அடியே கிடையாது எனக்கு மண்டை படம் இருக்கு என் பிரண்டெல்லாம் எல்லாம் ரத்த ரத்தம் ஒழுக போயிருக்கான் எனக்கு வாய் கிழிஞ்சிருக்கு இந்த இடம் வந்துட்டு பிஞ்சு அப்படி தொங்கிருக்கு எனக்கு எல்லாம் அப்பயுமே எங்க மாசம் எல்லாம் பயிற்சி பண்ணிட்டா பாத்துக்கலாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படி சொல்லி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காரு அந்த அளவுக்கு கஷ்டப்படதான் பயிற்சி பண்ண முடியும் அட்டி எல்லாம் கொழுந்துருவாங்க அட்டி நிறைய இருக்கும் அந்த ஷார்ப்பான வெப்பனை யூஸ் பண்ணும்போது போது மட்டும் கொஞ்சம் அந்த ஏஜ்டான அதாவது திறமையான பசங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து கொடுப்போம் சார் அன்னைக்கு நம்ம இந்த கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டோம் ஏன்னா ஒரு போர் பயிற்சிக்காகவும் தற்கா தற்காப்புக்காகவும் நம்ம கத்துக்கிட்டோம் ஆனா இன்னைக்கும் இந்த கலைகளை கத்துக்கறதுக்கான காரணம் என்ன இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வந்துருச்சு இப்போ சேட்டலைட் மூலமாகவே வந்துட்டு நிறையா ஆயுதங்களை ஏவ முடியும் எல்லாமே பண்ண முடியும் ராக்கெட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு நிறைய இப்போது அதை தாண்டி நானோ டெக்னாலஜிஸ் செய்யப்பட வந்துருச்சு எல்லாமே இருக்குது இப்போது பட் மனுஷன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் நம்ம தான் நம்ம பாடி தான் நம்ம பாடி நம்ம மைண்ட் நம்மளுடைய சோல் இது மூணு தான் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் எவ்வளவு டெக்னாலஜிஸ் வந்தாலும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கு நம்ம உடல் தான் அதான் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னு வந்துட்டு திருமூலர் சொல்றது அப்போ ஏன் அத சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடலை தற்காத்துக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு தற்காப்புகளை கண்டிப்பா வேணும் அதை தாண்டி நம்ம மைண்ட் முதல்ல காமா இருக்கணும் சார் இப்ப இந்த கலைகள் எல்லாம் நீங்க கத்திருக்கீங்க உங்களை பார்த்தாலே ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றவரு நல்லாவே தெரியுது இதுக்கு ஏதாவது டயட் ஃபாலோ பண்றீங்களா ஏதாவது ப்ரொசீஜர் இல்ல ஃபுட் ஹாபிட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து டயட் ஃபாலோ பண்ணி பண்றது இன்னொன்னு எதை சாப்டாலும் அத ரெடி பண்றது ரெண்டு விஷயம் இருக்கு இல்ல நீங்க எந்த வகை நான் ரெண்டுமே என்ன அப்படின்னா இப்போ ஊருக்கெல்லாம் போனா பண்ண முடியாது அங்க சாப்பாடு தான் அதிகமான நான்வெஜ் நான்லாம் அதிகமா சாப்பிடுவேன் ரெண்டு கிலோ ஒரு கிலோ மீன் நானே சாப்பிடுவேன் மீன் அதே மாதிரி நாட்டுக்கோழி எங்களுக்கு சேவல் வளர்ப்பு தானே எங்களுக்கு அதிகமா சண்டை சேவல் வளர்ப்பு அதிகமா இருக்கும் சோ நாட்டுக்கோழி அதிகமா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி முட்டு சண்டைக்கு கடை வளர்த்தோம் நாங்க வளர்த்தோம் நாங்க நான்வெஜ்ல அது எப்பயுமே அது ஃபாலோ பண்றப்போம் ஆனா இப்ப இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா அங்க வந்துட்டு அவ்வளவு சாப்பிட்டாலும் ஒர்க் அவுட் இருக்கும் எப்பயுமே துருன்னு விளையாண்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதும் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா அப்ப வந்துட்டு உடம்பு செரிச்சிரும் லீனா தான் இருப்போம் ஆனா இங்க சென்னை மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் சாப்பிட்டா கூட உடம்பு பிரச்சனை பண்ணணும் உங்களுக்கு அப்போ நான் தனியா இருக்கேன் பேச்சுலரா வருஷம் இருந்துட்டேன் நானே சமைச்சு நானே சாப்பிடுறது ரொம்ப அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் நான் நல்லா சமைக்கவும் செய்வேன் அப்ப எனக்கு தேவையான நான் சமைச்சாலுமே ஒரு டைம்ல போர் அடிச்சிடும் ஆஹ் நம்ம வெளியே போய் சாப்பிட்டோம்னா உடனே எனக்கு பிரச்சனை பண்ணும் இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் பிராய்லர் நான் கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளு இது மாதிரிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு நம்மளுக்கு பாதிப்பு உடனே ஏற்படுத்தும் நம்மளுக்கு நான் ஒரு நாக்கு கேட்கும் இல்லையா அந்த நாக்கு மட்டும் எப்படி ஃபாலோ பண்ணவே கூடாது அப்படி கேட்கும் போது சாப்பிட்டனா எனக்கு இண்டிகேஷன் காட்டிடும் பிரச்சனை பண்ணும் எனக்கு ம வலி வரதோ வயிறு பிரச்சனை வரதோ காட்டும் அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை வந்துட்டு படிச்சதுனால வகுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ டயட் எப்படி நான் ஃபாலோ பண்றேன்னா காலையில வந்துட்டு ரொம்பவுமே சத்தான உணவு அப்படின்னு உயிர் உள்ள உண உணவு ஓகேங்களா அதாவது நம்ம சிக்கன் மட்டன் நான் சொல்ல வரல நவதானியங்களை ஊற வச்சுட்டு முளை கட்டி சாப்பிட்றது காலையில ஃபுட் எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணிப்பேன் ஓகேங்களா அப்போ அதுல ஹெவியான ப்ரோட்டீன்ஸ் ஹெவியான மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே அதில் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் நான் எப்பயுமே ஒரு ஷேக் ஒன்னு நான் சாப்பிடுவேன் அதாவது நம்ம அந்த பாதாம் பாதுமை பருப்புன்னு சொல்லக்கூடிய பருப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாமே போட்டுட்டு நான் எப்பயுமே ட்ரை பண்ணி வச்சிருப்பேன் நான் அதுல வந்துட்டு பால் நான் எடுத்துக்க மாட்டேன் நான் வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றிட்டு செவ்வாழை இந்த மாதிரி போட்டுட்டு ஷேக் பண்ணி அது நான் ஒரு டைம்ல குடிச்சிப்பேன் மதிய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்றா காய்கறி இல்லைன்னா நான்வெஜ் ஓகேங்களா அதுவும் நல்ல நான்வெஜ் பண்ணுவேன் மீன் இல்லைனா வந்துட்டு மட்டன் இந்த மாதிரி தான் எடுப்பேன் நானா ஆமாம் நாட்டு அரிசி மட்டும் தான் எடுப்பேன் அப்போ அதை எடுத்துக்கும் போது அரிசி வெள்ளை அரிசி நான் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் சிலம்பம் பண்றதுக்கு யாரும் மேக்சிம் நான் சாப்பிட வேணா சொல்லுங்க நானே கொடுக்குறேன் நான் அரிசி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரக்கேர் பண்ணி கொடுக்குறாங்க அங்க இருந்து காட்டையானம் கருங்குருவை மாப்பிள சம்பா நெகரா பூங்காறுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை அரிசியாகவும் ப்ரக்கேர் சாப்பாடுல சேர்த்துக்க சொல்லுவோம் அதில் கரைச்சம் சமைக்கிறது என்ன மாதிரி ஆள்னால சோம்பேறி அப்போ என்ன பண்ணுவேன்னா அவள் மட்டும் வாங்கிப்பேன் அவளை ஊற வச்சு சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணிட்டு அது கூட நான்வெஜ்ஜையோ இல்லை வெஜிடேரியனையோ சேர்ந்து நல்லா சாப்பிடுவேன் நைட்டுக்கு எப்பயுமே சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் ஜூஸ் மட்டும் ஏதாவது நல்ல ஒரு ஃப்ரூட்டோட ஜூஸ் அப்படி இல்லை அப்படின்ட்டு நம்ம மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா மஞ்சள் பூசணி மட்டும் நான் நைட்டான அவை பச்சைவே கடி சாப்பிட ஆரமிச்சிருவேன் அது அந்த ஒரு ஆறு ஏழு மணிக்கு சாப்பிட்டோம்னா அது பார்த்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு அது சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அது நைட் ஃபுல்லா உங்களுக்கு அந்த பசி எடுக்காம ஃபுல்லா இருக்கும் ஆ அது பழகிரும் இல்லையா நமக்கு பழகிரும் எப்பயுமே அஸ்தமனத்துக்கு அப்புறமா சாப்பிடுறது தப்பு ஆமா லேட் நைட்ல சாப்பிடு இன்னும் கெடுதல் இப்பலாம் நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்ல எல்லாம் பாத்தீங்க நைட் 1 மணி 2 மணி சாப்பிடுறாங்க நானுமே சாப்பிடுறோம் ஏனா என்ன அதாவது சாப்பிடுறவங்க சாப்பிடாதவங்க இருக்கு எப்படி சாப்பிட்டாலும் ஒர்க் அவுட் பண்ணிட்டா ஒர்க் அவுட் நம்மளுக்கு காப்பாத்திரும் அதுவும் பண்ணாம இருக்கும்போது தான் தப்பு ஓகேங்களா ஒன்னா அதை பண்ணும் இல்லைன்னா நம்ம ஒழுங்கா டயட் ஃபாலோ பண்ண ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் பயிற்சி பண்ணுவீங்க நான் இப்போ குறைச்சு இப்போ குறைஞ்சா நிறைய ஒர்க்கு கிளாஸ் எடுக்கிறேன் இல்லைங்களா கிளாஸ் நிறைய பெர்சனல் கிளாஸ் ஆகட்டும் இல்ல வெளியே வெளியே போயிட்டு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு எல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறேன் ஆனா ரொம்ப பண்ண முடியல நல்ல நான் பீக்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பயிற்சி பண்ணுவோம் மினிமம் பத்து மணி நேரம் காலையில் ஒரு அஞ்சு மணி நேரம் சாயந்தரம் அஞ்சு மணி நேரம் மதியம் மட்டும் ஒரு சின்ன சாப்பாடோட தூக்கம் அவ்வளோ மட்டும் இது மட்டும் இது பத்து மணி நேரம் பேச்சு பண்ணிடுவோம் ஓகே சார் ரொம்ப அழகா சொன்னீங்க எங்களுக்கு கலைகளை பற்றியும் நிறைய சொன்னீங்க அதை எப்படி மக்களுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வரலாறு பத்தியும் நம்மளோட கலைகளோட பெருமை பத்தியும் பெருசாக தெரியறது இல்லன்னுதான் தான் சொல்லணும் அதை பொறுமையா எங்கள் எல்லாருக்கும் ஒரு புரிகிற வகையில சொன்னீங்க ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி இந்த கலை இன்னும் நீங்க வளர்க்கணும் அப்படின்னு எங்க சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார் நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி Thank <laughs> you.